இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்திருக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருடத்தின் முதல் நாள் அதிகாலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்திருக்கிற இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் கிருபையாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 2022 ஆண்டை காணச்சத கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். அதிகாலையில் எல்லாரும் ஆலயத்தில் இருந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்திற்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த வசனத்தை தான் வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதேதான் இந்த 2022 வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து வேதபுஸ்திலிருந்து சில அனுபவங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கப் போகிறோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்தில் பெலிஸ்தர் தானியத்துக்கு யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போகும்படி புறப்படுகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அநேக பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் உதவி செய்வது இரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அதில் நிறைய கவனிங்கள். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எல்லாருக்கும் செய்கிற காரியம் எனக்கு அப்படி இல்லை. இந்த 2022 வருஷத்தில் உங்களுக்காகவே பிரத்யேகமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதனால தான் இந்த வார்த்தை நமக்காக, எல்லாருக்காக அல்ல, பிரத்யேகமாய் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்குறோம். 1 சாமுவேல் 9:24 வாசிக்கும்போது சாமுவேல் சவுலை பார்த்து, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி முன்னந்தோடை கொடுப்பதை நாம் அதில் பார்க்குறோம். எரேமியா 15:11 நாம் வாசிக்கும்போது, உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுவதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அதே எரேமியா 51:36 உனக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்கிறான். அப்படியெல்லாம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காகவே சேஷித்த காரியங்களை செய்ய போகிறார் என்பதை தான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். இதில் இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன? ஒரு 4 காரியங்களை வேகமாய் அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது 12 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இவர்கள் இருவரும் பிலிஸ்தர் தானியத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ ஆயத்தமாகும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் அவர்களை நோக்கி போகும்பொழுது 10 எங்களிடத்துக்கு ஏறிவாருங்கள் என்று சொல்வார்களானால், பெலிஸ்தர் ஏறிவாருங்கள் என்று சொல்வார்களானால் கர்த்தர் அவர்களே நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்று சொல்கிறான். அதே போல் இவங்க போகும்போது அந்த மனுஷரும் அதே காரியத்தை சொல்வதை 12 வாசிக்கிறோம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். ஏறி வாருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே யோனத்தானுக்குள்ளே தைரியம் உண்டாகிறது. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய போகிறார். அப்படியானால் கர்த்தர் முன் செல்கிறார் என்கிற ஒரு அனுபவம் அதில் வருகிறதை நாம் அதில் பார்க்குறோம். அதுதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு சில அனுபவங்கள் தெரியும். கர்த்தர் முன் சென்றால் கோணலான காரியம் செம்மையாகும். கர்த்தர் முன் செல்லும் பொழுது தடைகள் நீங்கி போகும். கர்த்தர் முன் செல்லும் பொழுது அடைக்கப்பட்ட கதவுகள் தானாகவே திறக்கும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் முன் செல்லும் பொழுது இதுவரை பெற்றிராத, அனுபவித்திராத ஆசீர்வாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஏற்கனவே நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் முன் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து அதில் நாம் வாசிக்கிறோம். அதிகாகமும் 24:7 அவர்ஹாம் எலியேசரை ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்பும்போது அவன் சொல்லிவிடுகிறான், ஈசாக்கு பெண் கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன் அனுப்புவார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் முன் செல்வார்.
48 வசனத்தில் நீ திரும்பி வரும்போது பெண்ணோடு தான் நீ வருவே என்று சொல்லியும் அவன் சொல்வதை நம்ம இல்லை பார்க்குறோம். காரணம் கர்த்தர் முன் செல்கிறதுனால. இதுக்கு முந்தின ஆண்டுகளிலே நாட்களிலே கர்த்தர் முன் செல்வதை நீங்கள் அறிஞ்சிங்களோ அறியலையோ தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறபடினால் அவர் உங்களுக்கு முன் செல்கிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஏசாயா 58:8 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அப்படியானால் கர்த்தர் முன் செல்கிற தேவன் என்பதை அதில் நாம் வாசிக்கிறோம். 2:13 நாம் வாசிக்கிற ஒரு அனுபவம் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், இருவரும் அந்த பெலிஸ்தரத்தில் போகிறதற்கு அது ஒரு செங்குத்தான பாதையை இருந்தபடினால், பாறை நிறைந்த பாதையாக இருந்தபடினால் நடந்து செல்ல முடியாததுனாலே தவழ்ந்து ஏறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் மிகுந்த பிரயாசம் கடைசியில் வெற்றி கிடைச்சிது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், 2வது அனுபவமாக உங்களுடைய பிரயாசத்திற்கு வெற்றி நிச்சயம். ஒருவேளை கடந்த வருஷத்தில் இவ்வளோ பிரயாசப்பட்டோமே, இவ்வளோ காரியங்களை செலவு பண்ணினோமே, இவ்வளவாய் காரியங்களை நடப்பித்தோமே, நம்ம எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையே, எதிர்பார்த்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஒரு இயக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த 22வது வருஷத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிரயாசம் வெற்றியாய் முடியும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி பிரயாசப்பட்டு அவங்க போனாங்களோ கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். எபிரேயர் 6:10 அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறதில்லை, ஒருபோதும் அது உங்களுக்கு கிடைக்காம போவதில்லை. காரணம் உங்கள் உண்மை உறங்குவதில்லை என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு எடுத்த அந்த பிரயாசம் நிச்சயமாய் இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரணம் நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் வாசிக்கிறோம். அன்றைக்கி நகோமி ரூத்திரத்தில் பேசும்போது போகாசை குறித்து அவர் சொல்கிறார், 3:12 அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன் இழைப்பற மாட்டான். போகாஸ் ஒரு மனிதன், அவன் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இழைப்பற மாட்டான்னு சொன்னால், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், அவருடைய உள்ளங்களை நம்ம வரைந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி ஆரம்பித்த காரியத்தை செய்யாமல் எப்படி முடிப்பார்? நிச்சயமாக உங்களுடைய காரியம் ஜெயமாகும். அதுதான் வாசிக்கிறோம். அதே ஒன்றமாக 3வது ஒரு அனுபவம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் இவர்களை குறித்து பயங்கரம் உண்டாய், தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள், பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. 3வது அனுபவம், சத்துருக்களுக்குள் உங்களை குறித்து பயம் உண்டாகும். இதுக்கு முன்னால் நீங்கள் யாரிலையுமே பார்த்து பயந்து ஓடிருப்பீங்க, அவங்க வாராங்கன்னொடனே நீங்கள் ஒளிஞ்சு போயிருப்பீங்க, ஐயோ இவங்க வராங்களே என்ன நடக்குமோ அப்படிலாம் நீங்கள் பயந்துருப்பீங்க. இனி அப்படி இல்லை, உங்களை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். 3வது அவர் செய்கிற காரியம்தான், சத்துருக்களுக்கு உங்களை குறித்து பயம் உண்டாக செய்வேன் என்று தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை, அவங்களே இனி உள்ள காரியத்தில் உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, எப்படி இதுக்கு முந்தி அவங்கள பார்த்து நீங்கள் ஒதுங்கினீங்களோ விலகினீங்களோ அதே போல் இனி அவர்கள் உங்களை கண்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு முன்னால் வரமாட்டாங்க, உங்களோடு எதிர்க்க மாட்டாங்க, தானாகவே ஒதுங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமும் 14:25 செங்கடல் அனுபவத்தில் எகிப்தின் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தியர் இஸ்ரவேலர் விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், ஓடிடுவோம். அதே போல் சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடிப்போகிற நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆதியாகமம் 9:2 உங்களை பற்றிய பயமும் அச்சமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அதுதான் சொல்லியிருக்கிறார். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம்,
இருபத்தி ஒன்றாவது வசனம், 14 21 வசனத்தில், இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவரோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொள்வார்கள். என்ன கவனிங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் பெலிஸ்தரோடு கூடி அவர்களோடு கூட இணைந்து பாளையத்தில் திரிஞ்சு வந்த அந்த எபிரேயர் இனி சவுலோடும் யோனத்தானோடும் அவர்களும் இருக்கிற இஸ்ரவேலரோடும் கூடிக்கொள்வார்கள். என்ன ஒரு அனுபவம்! கடைசி அனுபவத்தில் யார் உங்களை விட்டு பிரிந்து போனார்களோ, உங்களை விட்டு விலகி போனார்களோ, அல்லது உங்களை தள்ளி விட்டார்களோ, அவர்கள் உங்களிடத்திலே திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் உங்களிடத்திலே திரும்பி வருவார்கள். தங்களுடைய குறைவை உணர்ந்து, தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து, தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருவார்கள். அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யார் அந்த பெலிஸ்தரோடு இணைஞ்சிருந்தாங்களோ அதே மக்கள் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடும் கூடிக்கொண்டார்கள். அவங்களுடைய திரும்பி இவங்களோடு வந்து சேர்ந்து கொண்டதை நாம் அதில் பார்க்கிறோம். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 15:11 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சகாயம் செய்கிற கேடகமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால, உங்களுடைய காரியம் ஜெயமாக வாய்க்கிறதுனால, அவர்களுடைய காரியம் வாய்க்காததுனால அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆதியாகமம் 26 ஈசாக்கு துறவு தோண்டிக்கொண்டே போகிறான், பெலிஸ்தர் அதை மூடிக்கொண்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரும்பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, இவர்கள் பெருகுகிறார்கள், இவர்கள் விரிவாகிறார்கள், விசாலமடைகிறார்கள், இவர்கள் நமக்கு உரோதமாக எழுப்பினால் நம்மளால் இவ்வளோ யுத்தம் பண்ண முடியாது, இவர்களோடு செயல்பட முடியாது, அதனால் நாம் போய் அவர்களோடு நல்மணம் பொருந்தும் என்று சொல்லி ஈசாக்கை தேடி அவர்கள் வந்து நல்மணம் பொருந்துகிறதை ஆதியாகமம் 26:28 வசனத்தில் வாசிக்கிறோம். எவர்கள் துரத்தினார்களோ, எவர்கள் தூர்த்து போட்டார்களோ, அதே ஜனம் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், அதனால் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 11:8 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கிளையாத்தின் குடிகள் திருப்பி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாரி, நியாயாதிபதிகள் 11:8 வசனத்தை வாசிக்கும் போது, எப்தாவை துரத்தி விட்ட ஜனம், நீ அந்நிய ஸ்திரீனுடைய மகன், அதனால் உங்களுக்கு உன்னோடு கூட எங்களுக்கு உறவு கிடையாது என்று விரட்டி விட்டாங்க. இப்போ அதே மக்கள் அவனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீ எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும், நீ எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும் தேடி வந்திருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதுதான் வாசிக்கிறோம். எப்படி இந்த காரியம் நடக்கும்? 4 அனுபவங்கள். காரணம், கர்த்தர் முன்பாக செல்லுகிறார். 2, உங்களுடைய பிரயாசத்தை அவர் வெற்றியாக முடித்து தருவார், ஜெயமாக முடித்து தருவார். நிச்சயமாக அதில் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். இதுவரைக்கு ஜெயத்துக்குரிய காரியமே இருந்திருக்காது. வேதம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா! அதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதத்துக்கு ஜெயத்துக்கு மார்க்கம் இல்லையேன்னு நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய காரியம் ஜெயமாகும். 3 அனுபவத்தை பார்க்குறோம், சத்துருக்களுக்குள் உங்களை குறித்த பயம் உண்டாகும். நீங்கள் யாரை பார்த்து பயந்து ஒதுங்கினீங்களோ, இனி அதே மக்கள் உங்களை கண்டு ஒதுங்குவாங்க, உங்களை கண்டு விலகி போவாங்க, இனி அவங்க வர மாட்டாங்க, இனி நீங்கள் அவங்க கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியில் நம்ம பார்க்குறோம், யார் யார் நம்மை துரத்தினார்களோ, நம்மை விட்டு விலகினார்களோ, நம்மை விட்டு பிரிந்து போனார்களோ, அதே மக்கள்
திரும்ப கர்த்தர் உங்களோடு இருப்பதையும் கர்த்தர் உங்களை நடத்துகிற அனுபவங்களையும் பார்த்து உங்களுக்குள்ளே திருப்பி வருவார்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த 2022 கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்து மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயம் கூட தங்களை ஆராய்ந்து பார்த்து, தங்களை சோதித்து பார்த்து நன்மை சொந்திருக்க உதவி செய்யும். நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார், ஜெயமாக மாற்றித்தாரும். புதிய வருடத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அச்சல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.